நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், நாம் புதிய இடங்களுக்கு மார்க்கெட்டிங் பணிகளுக்காக வெளியூர்களுக்கு சென்று புதிதாக தங்கும் விடுதிகள் அல்லது தங்கும் அறைகளில் தங்கக்கூடிய அன்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் சுற்றுலா போன்றவற்றிற்காக வெளியூர்கள் சென்று தங்கும் விடுதிகளில் தங்கக்கூடிய அன்பர்கள் அல்லது புதிதாக ஏதாவது ஒரு ஊருக்கு குடிபெயர்ந்து அங்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டில் வாடகைதாரர்களாக சென்று குடித்தனம் செய்யக்கூடிய அன்பர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவர்களுக்கு அந்த வீட்டில் ஏதாவது கெட்ட மற்றும் தீய சக்திகள் இருந்தால் நமக்கு அவை இருப்பதற்கான ஏதாவது ஒரு அறிகுறி கண்டிப்பாக தென்படும். குறிப்பாக வெளியூர் விடுதிகளில் தங்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த அனுபவமானது நிறைய இருந்திருக்கும். இரவில் யாரோ நீங்கள் இருக்கக்கூடிய அறையில் நடமாடுவது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும், அல்லது உங்களுக்கு பக்கத்தில் வேறு யாரோ ஒருவர் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். தங்கும் விடுதியில் குடும்பத்துடன் தங்கியிருக்கும் பொழுது அல்லது தனியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு ஏசி அல்லது ஃபேன் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தாலும் திடீரென்று உடலில் வெப்பநிலையானது அதிகரிக்கும், அல்லது நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உடலில் மயற்கால்கள் குத்திட்டு நின்று கொண்டிருக்கும், உடலில் நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாகத்தில் திடீரென்று குளிர்வான ஒரு உணர்வு ஏற்படும். இவை அனைத்திற்கும் காரணம் அந்த இடங்களில் இருந்து உயிரை மாய்த்து கொண்ட அல்லது வேறு விதங்களில் அந்த அறைகளுக்குள் புகுந்து கொண்ட தீய சக்திகளே காரணமாக இருக்கும். அவ்வாறு இருக்கும் பொழுது நீங்கள் எந்த விதமான பதற்றமும் படாமல் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த அறையிலோ அல்லது நீங்கள் புதிதாக வாடகைக்கு சென்றிருக்கக்கூடிய வீட்டிலோ ஒரு சிறிய அகல் விளக்கை ஏற்றி வைத்து, இன்று அனைத்து விதமான இடங்களிலும் உங்களுக்கு அகல் விளக்குகள் கிடைக்கும். சில இடங்களில் பயன்படுத்துவதற்கு ஏற்ற முறையில் ரெடிமேட் அகல் விளக்குகளும் நெய் அல்லது எண்ணெயுடன் கலந்து கிடைக்கும். அவற்றில் ஒன்றை வாங்கி வந்து நீங்கள் சந்தேகப்படக்கூடிய இடங்களில் பொருத்தி வைத்து இந்த விளக்கானது உங்களுக்கு திசை தெரியும் பட்சத்தில் கண்டிப்பாக கிழக்கு பக்கத்தில் வைத்து ஏற்ற வேண்டும். அவ்வாறு ஏற்றுவதால் உங்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய ஒரு மந்திரமானது நல்ல பலனை கொடுக்கும். தீய சக்திகளை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து விரட்ட பயன்படக்கூடிய அந்த மந்திரமானது நமது சேனலில் வரக்கூடிய காணொளியில் ஸ்கிரீனில் தெரிகின்ற இந்த மந்திரம்தான். இந்த மந்திரம் ஓம் வயநமசி ஸ்ரீயும் அறிவோம் ஐயும் ஸ்வாகா. இந்த மந்திரத்தை விளக்கு ஏற்றி வைத்த பிறகு 9 முறை சொல்ல வேண்டும். அவ்வாறு சொன்ன பிறகு நீங்கள் இருக்கக்கூடிய அறையிலோ வீட்டிலோ உங்களுக்கு இந்த மந்திரத்தை கூறுவதற்கு முன்பு இருந்த ஒரு விதமான இறுக்கமான அல்லது ஏதோ ஒன்று உங்களை சுற்றி வருவது போன்ற நினைப்பானது நீங்கி அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றமானது கண்கூடாக காண முடியும். உங்களது உள்ளுணர்வுக்கும் அது மிக எளிதாக தெரியும். இந்த முறையை நீங்கள் உங்கள் வீட்டிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் வீட்டிலோ ஏதாவது பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து மந்திரத்தை முறையாக பிரயோகம் செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். வெளியூர் செல்லக்கூடிய அன்பர்கள், தனியாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், உங்களுக்கு ஏதாவது பயம் ஏற்படும் பொழுது, திடீரென்று மனதில் ஏதாவது திகில் உணர்வுகள் ஏற்படும் பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக கூறலாம். வெறும் 9 முறை மட்டும் கூறினால் போதும். உங்களுக்கு எந்த விதமான பயமோ படபடப்போ இல்லாமல் காக்கக்கூடிய
இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் உங்களை கண்டிப்பாக தீய சக்திகளிடம் இருந்து கண்டிப்பாக காக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் தேவைப்படும் இடங்களில் பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.